தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாளாக இருக்கும், ஒரு முக்கியமான நபரை சந்திக்கிறதுக்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, ப்ளஸ் டூ ரிசல்ட் நிறைய பேருக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிவேதா ப்ளஸ் டூவில் நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் இவங்களை கூப்பிட்டு வாழ்த்து சொல்லி இவங்களை வந்து பாராட்டி இருக்கிறாரு. ஸோ நிவேதா வந்து ஒரு திருநங்கை சார்ந்தவங்க. இவங்க வந்து இன்னைக்கு வந்து மார்க்ஸ் எடுக்கிறதுன்றதே உங்களுடைய சமூகத்தில் படிக்கணுன்றதே பெரிய ஒரு விஷயமா இருக்குது. அதுலேயும் பார்ப்ப பாருங்க, படித்து நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்கிறாங்க. ஸோ தமிழக முதல்வரே கூப்பிட்டு இவங்களை வந்து பிளஸ் பண்ணியிருக்காரு, விஷ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ என்ன மாதிரியான தருணங்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து வந்தாங்க அப்படின்றத நம்ம நிவேதா கேட்கலாம். வணக்கம் நிவேதா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? ஸோ 12ஆம் வகுப்பு பொது தேர்வு, ஒரு ஒரு சாதாரண ஒரு இது கூட பொது தேர்வு அப்படின்னும் போது உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே படிக்கும் போது எப்படி ஒரு பயத்தோட படிச்சீங்களா? ஆமாம் மேம், எங்கள் வீட்டோட சூழ்நிலை வந்து எங்கள் வீட்டில் சின்ன வீடு தான். அதில் நாங்கள் 7-8 பேர் திருநங்கைகள் இருக்கோம். திருநங்கைகள் இருக்கீங்க, ஓகே ஓகே. அதில் படுக்கவும் இடம் இருக்காது, படிக்கவும் இடம் இருக்கு. ஆமாம், நீங்கள் அப்படியே சர்வே பண்ணணும், அதிலே நீங்கள் படிக்கணும். அப்படியேப்பட்ட சூழ்நிலையிலேருந்து நான் படித்து பாஸ் பண்ணியிருக்கேன்னா அது ரொம்ப எனக்கு பெரிய விஷயம். நீங்கள் படித்த ஸ்கூலில் இது? ஆ, நான் படித்த ஸ்கூல். ஆமாம் ஆமாம், உங்கள் ஸ்கூலை பற்றி சொல்லுங்களேன். எங்கள் ஸ்கூல் வந்து எங்கள் ஸ்கூலில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. எங்கள் டீச்சர்ஸு ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே நல்லா என்னை ட்ரீட் பண்ணாங்க. நான் திருநங்கை அப்படின்ட்டு ஒதுக்காமல் என்னையும் சக பெண்ணாக நினச்சி என்கிட்ட நல்லா பழகினாங்க, பேசினாங்க, சொன்னாங்க. எனக்கு நல்லாவும் படிக்கிற விஷயத்துலையும் என்கரேஜ். என்ன ஸ்கூல் நேம் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். ஸ்கூல் இது எத்தனை வருஷம் பழமை வாய்ந்த ஸ்கூலு? லேடி வில்லிங்டன், லேடி வில்லிங்டன் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இது 101 வருஷம் பழமை வாய்ந்த பள்ளி இது. ஸோ நீங்கள் படிக்கிற இடத்துல உங்களுக்கு எப்படி பார்த்த ஒரு சூழ்நிலை அமைஞ்சது? ஏன்னா ஒரு ஆண் பெண் படிக்கிற இடத்துல வந்து ஒரு டீசிங், ஒரு விளையாட்டு. ஏன்னா இப்போ ஒரு ப்ளஸ் டூன்னும் போது அது ஒரு டீனேஜுக்குள்ளே பசங்க வராங்க இல்லையா, அந்த ஒரு நாட்டி, அந்த ஒரு டீஸ், அந்த ஒரு விளையாட்டு தானே அதெல்லாம். அதன் மத்தியில் நீங்கள் ஒரு ஆளாக இப்படி படிச்சிருக்கீங்க பார்த்தீங்க. ஸோ அந்த சூழ்நிலை எப்படி கடந்து வந்தீங்க, எப்படி இருந்தது அந்த தருணம், அதை பற்றி சொல்லுங்கள். நண்பர்கள் வந்து என்னை எந்த ஒரு சீண்டலும் இல்லை, என்னை வந்து நல்லா பார்த்துக்கிட்டாளுங்க. ஏன் நான் பேசலனாலதான் வந்து சண்டை போடுவாளுங்க, பிரச்சனை பண்ணுவாளுங்க. மற்றபடி என்னை நல்லா பார்த்துக்கிட்டாளுங்க. அவங்க கூட ஒரு பொண்ணை என்னை வச்சு அவங்களுக்கு முக்கியத்துவம் தராங்க, எனக்கு கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஏதாவது அப்படின்னா இல்ல, ரெண்டு பேருமே என்னையும் அவங்கள எல்லாருமே ஒன்னாதான் பாப்பாங்க, வேறுபடுத்தியே பார்க்க மாட்டாங்க. எனக்கு அதனால இந்த டீச்சர்ஸுங்களையும் ரொம்ப பிடிச்சிச்சு, என் ஃப்ரெண்ட்ஸையும் ரொம்ப பிடிச்சிருந்தது, எங்க எச்எம் அவங்களையும் ரொம்ப நல்லா. ஓகே, எச்எம் எந்த அளவுக்கு எச்எம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அவங்களுடைய ரோல் மாடல் உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தது? ஒரு தலைமை ஆசிரியர் வந்து இப்படி எந்த அளவுக்கு உங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணணும், உங்களுக்கு வந்து அவங்க கைட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, அவங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க? அவங்க என்ன ஸ்பெஷல் கிளாஸில் உட்கார சொல்லி அவங்க என்ன நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இருந்தமே நான் தான் உட்கார முடியாத ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருச்சு. இல்லைனா நான் உட்காந்து நல்லா படித்து இன்னுமே மார்க் ஸ்கோர் பண்ணியிருப்பேன். என்ன குரூப் எடுத்தீங்க? நான் பியூர் சயின்ஸ். பியூர் சயின்ஸ் எடுத்திருக்கீங்க, ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ பியூர் சயின்ஸ் எடுத்திருக்கீங்க. ஸோ சயின்ஸ் ஃபீல்டில் போகணுன்ற ஒரு ஆசை உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ என்ன ஆசை உங்களுக்கு? வருங்கால ஒரு மருத்துவரை நம்ம பாக்குறோம் அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷம். எதனால இந்த மருத்துவத்துறையை தேர்ந்தெடுக்கணும்ன்றது எதனால உங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் வந்துச்சு? எனக்கு சின்ன வயசுல இருந்தே டாக்டர் பிடிக்கும். அப்புறம் வந்து இப்ப உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு ஒரு திருநங்கை மக்கள் வந்து மருத்துவமனைக்கு போனாங்கன்னா ஒரு எமர்ஜென்சினா அவங்க லேட்டாக பார்க்குறாங்க, ஒரு எமர்ஜென்சினா கூட இவங்க அப்படியே தள்ளி வச்சுட்டு மற்றவங்கள பார்க்குறாங்க. அதனால் எனக்கு டாக்டர் ஆகி எங்கள் மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள பார்க்கணுன்ற ஒரு ஆசையில் நான் எனக்கு டாக்டர் ஃபீல்டு எடுத்திருக்கீங்க. அது ஒரு ஒரு உன்னதமான ஒரு வேலைப்பா, தொழில். அது ஒரு துறையே வந்து ஒரு உன்னதமான ஒரு துறை. அதில் வந்து இந்த சாதனை பண்ணணும், உங்கள் சமுதாயத்தை உங்கள் சமுதாயத்தை சார்ந்தவங்களுக்கு ஒரு சாதனை பண்ணணும்னு நினைக்கிறீங்க. உண்மையிலேயே அது வரவேற்க தகுந்த விஷயம்தான். ஸோ நீங்கள் வந்து வீட்லேயும் சரி, ஸ்கூல்லேயும் சரி, உங்களுடைய டீச்சர்ஸும் சரி, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்க சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் நான் இன்னும் பெரிய இடத்துக்கு போவேன், இப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து போ அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கா, இல்லை இதோட என்னோடய ஸ்கோப் நின்றுடும் அப்படின்ற ஒரு இதில் இருக்கீங்களா? நான் போயிட்டே தான் இருப்பேன், எத்தனை தடைகள் வந்தாலும் கடந்து போயிட்டே தான் இருப்பேன். அதே மாதிரி தான் வளரும் திருநங்கைகள் இன்னும் தயங்கி நிற்காமல் இந்த கடை வசூலுக்கு போகாமல், தப்பான தொழிலுக்கு போகாமல்
நீங்களும் மேலே வாங்க. என்ன மாதிரியே நிறைய படிப்புக்கு சலுகை பண்ணுறாங்க தமிழக அரசு, கல்லூரிக்கு முழு செலவையும் ஏற்றுக்கிறாங்க தமிழக அரசு, வேலை வாய்ப்பும் இப்போ நிறைய இடத்துல வாய்ப்புக்கு தராங்க. எல்லாம் முன்னாடி வந்து இன்னும் அந்த அதை விட்டு தள்ளிட்டு நம்ம முன்னேறுவோம், நம்ம திருநங்கை மக்கள்னா இப்படியாப்பட்டவங்க அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வரணும். நம்ம தான் பேரை வளர்க்கணும். வளரும் திருநங்கைகள் தான். சூப்பர். வளரும் திருநங்கைகள், இவ்வளோ அழகாக சொல்லி வளரும் திருநங்கைகளில் நம்மளுடைய நிவேதாவும் முதலிடத்தை கண்டிப்பாக இங்கே பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் இல்லையா. நீங்கள் சொன்ன மாதிரி திருநங்கைகள் அப்படின்னாலே ஒரு சிலருக்கு ஒரு சில எண்ணங்கள் அந்த கான்செப்ட் அப்படின்ற மாதிரி தோணும். அதே உங்களுடைய சமுதாயத்தில் உங்களுக்கு அடுத்து வரக்கூடியவங்க அந்த தடைகள்லாம் முறித்து மேலே வரணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. ஸோ எல்லாரும் வந்து உங்களை மாதிரி படிப்பில் எண்ணங்கள் கொண்டு ஸோ முன்ன வரணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை உங்கள் சமூகமே அவங்கள தட்டுதா, இல்லை வந்து உலக மக்கள் அவங்கள தட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? உலக மக்கள் தான் அவங்கள தட்டுறாங்க. இன்னுமும் கேலி பண்ணிட்டு அவங்கள பார்த்தாலே இப்படியாப்பட்டவங்க, நல்லா வேலைக்கு போவாங்க நல்லா படிப்பாங்க, அவங்கள பார்த்துமே இவங்க வசூலுக்கு போகிறவங்க, இவங்க நைட்டு தப்பான தொழிலுக்கு போகிறவங்க அப்படின்ட்டு பேசிட்டு தான் இருக்காங்க. நானே என் காதரை கேட்டுக்கிறேன், நிறைய பேர் பேசியிருக்காங்க அப்படின்னு. இந்த உலக மக்களால் தான் எல்லாம் அப்படியே புதஞ்சிட்டே இருக்காங்க. நல்ல எப்படி சொல்கிறது, நல்ல நல்ல சூழ்நிலைக்கு வரணும்னு நினைக்கிறவங்க கூட வர முடியாம வர முடியாம ஆயிடுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஒரு கற்பலகை இருக்கு, 1922 துவங்கப்பட்டது இல்லையா இந்த ஸ்கூல். இந்த பழம்பெரும் ஸ்கூல்ல தான் நம்மளுடைய நிவேதா வந்து படிச்சு நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்கிறாங்க. தமிழக முதல்வர் உங்களை கூப்பிட்டு உங்களை விஷ் பண்ணார் அப்படி இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஒரு தகவல் தெரியும் போது நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரிசல்ட் வந்த அன்னைக்கு நைட்டு ஒரு 6-7 மணிக்கு தான் எனக்கு தெரியும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. இது மாதிரி முதல்வரை கூப்பிட்டு விஷ் பண்ற அளவுக்கு நம்ம அவ்வளவு மேல் இடத்துல இருக்கோம் போல அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்ன சொன்னாங்க, என்னன்ட்டு உங்களை விஷ் பண்ணாங்க தமிழக முதலமைச்சர்? விஷ் பண்ணிட்டு இது மாதிரி உனக்கு உயர்கல்விக்கு எதனா படிக்கணும்னா என்கிட்ட வந்து சொல்லுமா, நான் உனக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி. ஓகே ஓகே, அது பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லையா. ஹையர் செகண்டரிக்குரிய எல்லா காஸ்ட்டும் நாங்கள் ஏற்றுக்கிறோம், தமிழக அரசை ஏற்றுக்கோம், என்ன படிக்கிறீங்களோ படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தமிழக முதல்வர் அவர்கள் வாக்கு சொல்லியிருக்கிறாங்க. யாருக்கும் கிடைக்காத பெரிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு, யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பிளஸ்ஸிங் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா. இதுவே வந்து உங்களுடைய சமூகம் வந்து மேல் நோக்கி போயிட்டு இருக்கிறதுக்கான ஒரு அடிப்படை காரணமாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஓகே, ரொம்ப சந்தோஷமானதை தான் நீங்கள் சொன்னதெல்லாம். ஸோ உங்களுடைய ரூமில் இருக்கக்கூடிய உங்களுடைய சகோதர சகோதரி அவங்களே எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க, எப்படிலாம் உங்களை மோட்டிவேட் பண்ணாங்க சொல்லுங்களா அதை பற்றி. அவங்கள நாங்கள் தான் படிக்கல, நீங்களாச்சும் படிங்க, நீயாவது படி, படித்து நல்லா வாழ் எங்களெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணி நல்லா படிக்க வைப்பாங்க. நான் படிக்கிற டைமில் டீ காஃபி அந்த மாதிரி போட்டு கொடுப்பாங்க. ஸோ உங்களுடைய தனிப்பட்ட உங்களுடைய குடும்பத்துலேருந்து யாரும் வந்து உங்களை தொடர்பு கொள்ளுங்க. ஆ பேசு. அவங்களும் பேச என்ன எப்படிப்பட்ட வாழ்த்துன்னு சொன்னாங்க. நான் எப்படியோ நினச்சோ கடைசியில் இந்த அளவுக்கு உயர்ந்துட்டி அப்படின்ட்டு ஆச்சரியப்பட்டு ஸ்வீட் எடுத்துகிட்டு வந்து கூப்பிட்டு எனக்கு வந்து யார் யாரோ ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு. நீ இவ்வளோ பெரிய இடத்துக்கு வருவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவும் அப்பாவும் ரொம்ப பெருமை. சொந்த அம்மா அப்பா வந்து எப்படியோ நினச்சோம் கடைசியில் இந்த அளவுக்கு உயர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்லியிருக்காங்க இல்லையா. அவங்களுக்கும் பல பேர் வந்து வாழ்த்து சொன்னாங்களா? ஓகே ஓகே ஓகே, சூப்பர் இல்லையா, அதுதானே பெரிய ஒரு விஷயம். சரி ஓகே. உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேருப்பா? என் தம்பி மட்டும். ஓகே, நீங்கள் உங்கள் தம்பி மட்டும். தம்பி படிக்கிறான்? தம்பி வந்து அவன் படிக்க. ஓகே சரி சரி சரி. ஸோ உங்களுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மற்ற உங்களுடைய திருநங்கை குடும்பத்துக்கும் திருநங்கை சமுதாயத்தை சார்ந்தவங்களுக்கும் நீங்கள் அடிப்படையாக ஏதாவது சொல்லக்கூடிய விஷயங்கள், இதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அப்படின்ட்டு ஏதாவது மேம்? நிவேதா எமோஷனல் ஆயிட்டாங்க. ஓகே, காட் பிளஸ் நிவேதா. கண்டிப்பாக வந்து இதோட உங்களுடைய ஜேர்னி நிற்காது. அவங்களுடைய சமூகத்தை பற்றி பேசும்போது அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணி எமோஷனல் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களோட ஜேர்னி இதோட நிற்காது, இன்னும் பயணப்படும், இன்னும் நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. அந்த அச்சீவ்மெண்ட்டில் நாங்கள் உங்களோட வந்து பேசுவோம். ஓகே, தேங்க்யூ நிவேதா. நிவேதா கூட இருந்து நிவேதாவை மோட்டிவேட் பண்ணவங்க, நிவேதாவை வளர்த்தவங்க, நிவேதாக்கு இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரகிளையும் மறந்து நீ படின்ட்டு அவங்களோட இருந்து ஒத்துழைப்பு கொடுத்தவங்க நம்மளோட இருக்கிறாங்க. அவங்க யாரு, நிவேதாக்கு இங்கே என்ன முறையில் வராங்க அப்படின்னு அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னோட பேர் அனுஸ்ரீ. அனுஸ்ரீ மேடம், நீங்கள் நிவேதாக்கு என்ன முறையில் வரீங்க? நான் நிவேதாக்கு பாட்டி. பாட்டி, ரொம்ப யங் பாட்டி, பியூட்டி பாட்டியாக வேறு இருக்கிறீங்க. ஸோ சொல்லுங்கள், நீங்கள் உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்களும் உங்களுடைய சமூகத்தில் ஒரு பெரிய அச்சீவ் பண்ணியிருக்கிறீங்க இன்ஜினியரிங்கில் அப்படின்ட்டு உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த இடத்துக்கு போகும்போது நீங்களும் பல தடைகளை கடந்து தாங்க போயிருப்பீங்க, ரொம்ப ஈஸியாக போயிட்டு இருக்க மாட்டீங்க, ஏன்னா உங்களுடைய சமூகம் அப்படிப்பட்ட பார்வையில் பார்க்கப்படுது. இப்போ நிவேதாவும் வந்து உங்களை மாதிரியே வளர்ந்துட்டு வரா, ஸோ அவளும் கூட ஒரு சிலதை கடந்து வந்திருப்பாள், எந்த அளவுக்கு நீங்கள் அவளுக்கு உறுதுணையாக இருந்தீங்க?
நாங்கள் கடந்து வந்த பாதையில் வந்து எங்களுக்கு வந்து இதுதான் நல்வழி, இப்படி போங்க அப்படின்னு எங்களுக்கு கைட் பண்ணுற அளவுக்குலாம் எங்களுக்கு யாரும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி நிவேதாக்கு நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா நாங்கள் பட்ட வழிகள், நாங்கள் கடந்து வந்த பாதைகள் கற்களும் முற்களுமாக நிறைஞ்சது. அதெல்லாம் நாங்கள் பார்த்ததால எங்களுக்கு எது எது எப்படி எப்படின்னு எங்களுக்கு தெரியுன்றதால நிவேதாவை முதல் முதல்ல பார்க்கும்போது நிவேதா எங்ககிட்ட வச்ச முதல் கோரிக்கையே என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு படிக்கணும்னு ஆசையாக இருக்குங்க ஆயா, என்னை படிக்க வைப்பீங்களான்னு தான் ஃபஸ்ட்டு கேட்டா. எந்த திருநங்கையுமே எங்ககிட்ட கேட்காத ஒரு விஷயத்த அவள் கேட்டா. நாங்கள் தான் கேட்போம் எல்லாருக்கும், உங்களுக்கு என்ன விருப்பமா அது படி நீங்கள் இருங்கன்னு தான் கேட்போம். ஆனால் நிவேதாவை எங்ககிட்ட கேட்ட வார்த்தை இது எங்களை ரொம்ப அந்த நேரம் இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. சரி கண்டிப்பாக அதுக்கு முயற்சி எடுப்போமான்னு சொல்லி நாங்கள் முயற்சி எடுத்தோம். நிவேதா வந்து 2018 அவளுடைய படிப்பை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டா. காரணம் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட அக்செப்டன்ஸும் கிடையாது, அந்த ஸ்கூலில் அவளுக்கான அந்த சுதந்திரமான சூழ்நிலையும் கிடையாது, அவள் தன்னை யாருன்னு அந்த அடையாளத்தோடு அவள் படிக்கிறதுக்கான எந்த வழிவகையும் கிடையாது. அதால் பல தடைகள் அவளுக்கு, அங்கே பல அவமானங்கள், கேலி கிண்டல்கள் இதெல்லாம் இருந்ததால் அவள் ஸ்கூல் டிஸ்கண்டினியூ பண்ண வேண்டிய நிலைமை. இதுக்கப்புறம் எங்களை பார்த்து படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நாங்கள் என்ன பண்ணோம், கவலைப்படாதம்மா நிவேதா, என்ன முயற்சிங்களால் பண்ண முடியுமோ பண்ணி உன்னை கண்டிப்பாக நான் படிக்க வைப்போன்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்தோம். அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கேப் இருந்தது எங்களுக்கு. இந்த 3 வருஷம் கேப்பில் வந்து நிவேதாவுடைய எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வந்து ஃபெமினன் கேரக்டரில் மாற்றுறதுக்கான டைம் டியூரேஷன் எடுத்துக்கிச்சு. அது எல்லாம் மாற்றி, அது இல்லாமல் அவளுக்கு அந்த டைமில் சர்ஜரி, இப்போ ஒரு படிக்க வைக்கணும், ஃபுல்லாகவே ஒரு திருநங்கையாக படிக்க வைக்கணும்னாக்கா அவளை சர்ஜரி பண்ணி அனுப்புனாதான் அவளும் கொஞ்சம் ஓகேவா ஃபீல் பண்ணுவா, இல்லாட்டி அவளுக்கு அது கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும், அவளுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ண நிலைமையில் போயிடுவான்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், சர்ஜரி பண்ணோன்னா ஏஜ் வேணும் இல்லையா, வெயிட் பண்ணோம். ஸோ வெயிட் பண்ணி சர்ஜரி பண்ணி அவளை டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மாற்றி பள்ளி சேர்க்கலாம் அப்படின்ட்டு 2018 நாங்கள் அதே மாதிரி எந்த ஸ்கூலில் சேர்க்கலான்னு டிசைட் பண்ணும் போது ஆமாம், சரி எந்த ஸ்கூலில் சேர்க்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது பெண்கள் மேல்நிலை பள்ளியில் சேர்க்கலாம், அப்போ தான் நிவேதாக்கு சேஃபாக செக்யூராக இருக்கும், இல்லாட்டி நம்ம திரும்பி கோயடில் சேர்த்தோம்னாக்கா அங்கேயும் அதே மாதிரி கேலி கிண்டல் ஏதாவது விஷயங்கள் இருக்கும், ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணனா கூட அவள் இது ரொம்ப கஷ்டப்படுவா, எதுக்கு அந்த பிரச்சனைகள்லாம். அதனால் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் படித்தா அவள் கொஞ்சம் நல்லா படிப்பா, எந்த தடைகள் இல்லாமல் அப்படின்னு நினச்சோம். என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் அங்கே இந்த ஸ்கூலில் சேர்க்கும் போது உங்களுக்கு இருந்தது? அப்போ இருந்த ஸ்டாஃபுங்களுக்கு வந்து எங்களை பற்றின புரிதல் சுத்தமாக கிடையாது. நிவேதாக்கு அட்மிஷன் சொல்லி கேட்ட உடனே என்ன பண்ணிட்டாங்க, அது எப்படி சாத்தியமாகும், ஒரு திருநங்கைக்கு எப்படி இங்கே சீட் கொடுக்க முடியும், எந்த கேட்டகரியில் நாங்கள் இவங்களுக்கு அட்மிஷன் கொடுப்போம், அதெல்லாம் முடியாது, நீங்கள் போய் பள்ளி கல்வித்துறையில் போயிட்டு அனுமதி வாங்கிட்டு வாங்க, சிஓ பாருங்கள், டிஓ பாருங்கள், நிறைய எங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் என்ன சொல்லிட்டாங்கனாக்கா, நீங்கள் உங்கள் பிள்ளைங்க படிக்க வந்துட்டா இங்கே ஏற்கனவே படிக்கிற பிள்ளைங்கள்லாம் வந்து டிசி வாங்கின்னு போயிடுவாங்க, அவங்க பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க, உங்கள் பிள்ளையால் வெளியிலேருந்து எங்களுக்கு பிரச்சனைங்க வரும் அப்படின்னு சொன்னாங்க. வேறு நாங்கள் என்ன தான் பண்ணட்டோன்னு கேட்டதுக்கு, நீங்கள் பள்ளிக்கல்வித்துறையெல்லாம் பேசிட்டு வந்துட்டு எங்களுக்கு ஒரு லெட்டர் நீங்கள் எழுதி கொடுக்கணும், உங்கள் பிள்ளையால் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற எந்த பிள்ளைக்கும் பிரச்சனை வராதுன்னு எழுதி கொடுங்கன்னு கேட்டாங்க. இதெல்லாம் ஃபேஸ் பண்ணோம் நாங்கள் அந்த டைமில். சரி, நாங்கள் நிவேதாவுடைய அட்மிஷன் மட்டும்தான் எங்கள் மனசில் இருந்தது. அதே மாதிரி பள்ளிக்கல்வித்துறைக்கு இருக்கக்கூடிய சிஓ டிஓ எல்லாரையும் போய் பார்த்தோம். கடைசியாக எக்மோரில் இருக்கக்கூடிய சிஇஓ ஆஃபீஸ், அங்கே இருக்கக்கூடிய அன்றைக்கி அந்த ஆஃபீஸர் கூட இல்லை, ஆனால் அவங்க பிஏ பிரியா மேடம் இருந்தாங்க. அந்த மேடம் ரொம்ப தங்கமானவங்க, சச் எ குட் ஹியூமன் பீங். அவங்க போய் சொன்னோன்னுமே, அது இதில் என்ன பிரச்சனை இருக்குது, திருநங்கை சீட் கொடுக்கூடாதுன்னு யார் சொன்னது, அதெல்லாம் யாரும் சொல்ல முடியாது, நீங்கள் படிக்கிறீங்களா படிங்க, உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுங்க, நாங்கள் தயாராக இருக்கிறோம், அட்மிஷன் தானே நான் பேசுகிறேன் ஸ்கூலில் இமீடியட்டாக சொல்லி சொன்னாங்க. நிவேதா மட்டும் இல்லை, வேறு யார் அட்மிஷனுக்காகனாலும் சொல்லுங்கள், நான் போட்டு தரேன்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க அட்மிஷனுக்கு அவங்க பேசுனாங்க, பேசணுன்னு இங்கே வந்து அட்மிஷன் கொடுத்தாங்க. இங்கே அவங்க அட்மிஷனுக்கு ஓகேன்னு சொன்னோடனே இவங்க வந்து எதெல்லாம் எங்ககிட்ட பேசுனாங்களோ அப்படியே ஆப்போசிட்டாக மாறிட்டாங்க. இல்லை எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அப்புறம் மேலிடத்துலேருந்து நாளைக்கு எதனா சொல்லிடுவாங்களோன்னு தான் நாங்கள் அப்படிலாம் பேசணும்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் ஒரே வார்த்தை தான் சொன்னோம், இதே எந்த நிவேதாக்கு நீங்கள் சீட் கொடுக்க மறுத்தீங்களோ அந்த நிவேதா இந்த பள்ளிக்கு பெருமை சேர்க்கிற விதமாக கண்டிப்பாக ஒரு நாள் நிற்பான்னு சொன்னோம். அந்த நாள் இந்த நாள் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு தாயும் தகப்பனும் அடைய வேண்டிய ஒரு சந்தோஷத்தை நாங்கள் அடைஞ்சிருக்கிறோன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவங்களோட கடமை இது, ஒரு ஒவ்வொரு பிள்ளைக்குமே கல்வின்ற ஒரு செல்வத்தை கொடுக்க வேண்டியது ஒரு தாய் தந்தையினுடைய கடமை. அவங்க தவறின விஷயத்தை
நாங்கள் கையில் எடுத்து இன்னைக்கு வெற்றிகரமாக முடிச்சிருக்கோம்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பெரிய அச்சீவ்மெண்ட் பா, அது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி ஒரு தாய் தகப்பன் இருந்து பார்க்கக்கூடிய வேலையை நீங்க பண்ணி அவளை இந்த அளவுக்கு போராடி படிக்க வச்சு இன்னைக்கு சொசைட்டியில அவளுக்குன்னு ஒரு பேரு, எவ்வளோ பெரிய விஷஸ் யார்கிட்ட இருந்து அவள் விஷ் வாங்கியிருக்கா. தமிழக முதலமைச்சர் கூப்பிட்டு வாழ்த்து பாராட்டி மேற்கொண்டு அவர்களுடைய படிப்பு செலவெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறேன் என்ன வேணாலும் படி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா அவ்வளோ எல்லா கிரெடிட்டும் உங்களுக்கு மட்டும் தானே போய் சேரணும். கண்டிப்பாக அவ்வளோ பேர் அது சொல்ல வர, நீங்கள் ஒரு சாதாரண விஷயப்பெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் ஜஸ்ட்டு சொல்ல வரேன். ஸோ தமிழக முதல்வர் உங்களுக்கு கால் பண்ணி இவளுக்கு நிவேதா வந்து விஷ் பண்ணுறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு வரும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஏன்னா வளர்த்துருக்கீங்க இல்லையா, அவள் கஷ்டத்தோடு கஷ்டமாக இருந்திருக்கீங்க இல்லையா, ஸோ உங்களோட மனநிலை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே. எங்களுக்கு வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் உங்களை நாளைக்கு சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தகவல் வந்தது. நாங்களும் அதே மாதிரி அவரை போய் பார்க்க போயிருந்தோம். அங்கே போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் நாங்கள் முதல்வரை போய் சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சரை வந்து அவருடைய வீட்லேயே போய் பார்த்தோம். அவர் வாழ்த்து சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, இன்னும் கூட நீங்கள் இன்னும் நிறைய இது அச்சீவ்மெண்ட் பண்ணணும், உங்களுக்கு எந்த சப்போர்ட்னாலும் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னாரு. சரி நம்ம முதல்வரை பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னார். சரிங்க நாங்கள் வந்துடுறோங்க இன்னொரு வண்டியில் அப்படின்னோம். எதில் வந்தீங்கன்னு கேட்டாங்க. ஆட்டோவில், என்னோடய காரில் ஏறுங்க நான் கூப்பிட்டு போகிறேன்ட்டு அவர் அவருடைய கார்லேயே எங்களை எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு முதலமைச்சரை பார்க்க தலைமைச் செயலர் கூப்பிட்டு போனார். முதல்வரும் அப்படி தான், இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய முதல்வரையும் நம்ம வந்து எந்த விஷயமும் எங்கள் விஷயத்தில் குறைகளே சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசு எங்களுக்கான அரசு, எங்களோட வாழ்க்கையில் இன்றைக்கி நாங்கள் இத்தனை படிகள் முன்னேற்றம் அடைஞ்சிக்கிறோன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசு தான் காரணம். ஏன்னா அவங்க அந்த திராவிட முன்னேற்ற கழகம்ன்றது திருநங்கையுடைய முன்னேற்றத்துக்காகவே உழைக்கக்கூடிய அரசு. அப்படிப்பட்ட நபரை போய் சந்தித்ததில் ரொம்ப பெருமையாக இருந்தது. நான் கூட வந்து முதல்வரை வந்து பார்த்துருக்குறேன், ஒரு ரெண்டு மூணு வாட்டி நான் பார்த்துருக்குறேன், நேரில் சந்திச்சிருக்கிறேன். ஆனால் நிவேதா வந்து இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அவளுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம். ஒரு தமிழ்நாட்டினுடைய முதல்வரை நான் நேரில் பார்த்துட்டேன், அவர் எனக்கு நேரில் வாழ்த்து சொன்னார், அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டா. அந்தளவுக்கு ஒரு நிகழ்வு நடந்திருக்குதுன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்கு. பெரிய ஒரு விஷயந்தான், பெரிய அச்சீவ்மெண்ட் சொன்ன மாதிரி. நிவேதா பக்கத்துலேருந்து பார்த்தாலும் கூட ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணுறான், எனக்காக இது கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணான். ஸோ உங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி நிவேதா மாதிரி இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்களாம் வளர்ந்து வரணும். ஸோ உங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய மற்ற பிள்ளைகளுக்கு என்ன நீங்கள் அறிவுரை சொல்ல வரீங்க, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லுவாங்க. மாற்றம் வந்து முதல்ல நம்மக்கிட்ட இருந்து தான் வரணும். இன்றைக்கி கல்வின்ற ஒரு விஷயத்தில் தடைன்றதுன்னு பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லா தடைகளையுமே இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசு வந்து தகர்த்துட்டாங்க. அதாவது பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய கல்வியாக இருந்தாலும் சரி, இல்லை உயர்கல்வியாக இருந்தாலும் சரி, எல்லா கட்டணங்களையும் செலவினங்களையும் வந்து அரசு ஏற்கும் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இங்கே படிக்கிறதுல வந்து வயதோ இல்லை கல்வி கட்டணங்களோ எந்த தடையுமே இல்லை. படிக்க நீங்கள் முன்னுக்கு வந்தால் மட்டுமே போதும். எனக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் எல்லாருக்குமே நான் கேட்டுக்கிற ஒரே விஷயம், நீங்கள் வந்து முடிவு பண்ணால் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். படிக்கணும்னு முன்னுக்கு வாங்க. உங்களுக்கு ஏதாவது தெரியலையா, என்னை போல் உள்ளவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நிவேதா போல் பல நிவேதாக்களை உருவாக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்கள் தயாராக இருந்தால் வாங்க. இன்றைக்கி முடியாததுன்றது எதுவுமே கிடையாது. நம்மளால் முடியாதது எது இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். வாங்க, எதுவாக இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்த்துருவோம். தேங்க்யூ அனுஸ்ரீ மேடம். தேங்க்யூம்மா. ஸோ உங்களை மாதிரி நபர்கள் இருக்கிறவரையும் உங்கள் சமுதாயம் ஒருபோதும் கீழ் நோக்கி போவே போகாது. ஏன்னா நீங்களே மேலே தூக்கி விடுறதுக்கு தயாராக இருக்கிறீங்க. கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நிறைய பேர் உங்களை தேடி வருவாங்க, அவங்களுக்கும் நீங்கள் உதவி செய்வீங்கன்ற நம்பிக்கையில் கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுடைய சேவை, உங்களுடைய விஷயங்கள், நீங்கள் பண்ணக்கூடிய இந்த சமூக சேவைகளை இன்னும் மேலோங்கி வளரட்டும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றிம்மா. நன்றி. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.